வேலூர் மாவட்டம் வாலஜா அருகே முன்னாள் நகரமன்ற தலைவரான வேதகிரி என்பவரது வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே வந்து 5000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாலஜா சவுக்கார் தெருவில் வசித்து வருபவர் முன்னாள் நகரமன்ற தலைவரும் வேலூர் கிழக்கு மாவட்ட MGR அணி தலைவருமான வேதகிரி. நேற்றிரவு அனைவரும் வழக்கம் போல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் பின்பக்கமாக இறங்கி பின்பக்க ஜன்னலை உடைத்த வடமாநில கொள்ளையர்கள் CCTV வானத்தை நோக்கி திருப்பிவிட்டு வீட்டினுள் நுழைந்துள்ளனர். அனைவரும் அறைகளையும் வெளிப்பக்கமாக பூட்டிய கொள்ளைக்காரர்கள் பீரோவில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 5000 ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளனர். காலை எழுந்தவுடன் ஜன்னல் கம்பி உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட குடும்பத்தினர் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் வீட்டை ஆய்வு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரித்துவிட்டு வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் CCTV காட்சிகளை கொண்டு வடமாநில கொள்ளையர்களை வாலஜா போலீசார் தேடி வருகின்றனர். மேல தோல்மல்ல திருப்பா